இப்போது ஹாஸ்டல்லேருந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் கூட வரலாம். கம்பல்சரி கொஸ்டின் ஜாகிரபி ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னா ஒரு 38 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பேன். அண்ட் தென் தமிழ் மீடியம், தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 28 என்னென்னலாம் இருக்குது, ஆன்சர் கீவோர்ட் இருக்குது, அதுவும் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். அண்ட் தென் இங்கிலீஷ் மீடியமும் உங்களுக்கு இருக்குது, கம்பல்சரி கொஸ்டின் 2 மார்க், ஹிஸ்ட்ரி ஜாகிரபி சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ். அண்ட் தென் ஒன் வேர்டு, என்னென்ன ஒன் வேர்டு ஹிஸ்ட்ரி ஜாகிரபி சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் அப்படின்றத ஆன்சர் கீவோட மார்க் பண்ணி இருக்குது. இப்போ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ டாப்பஸா இருந்தீங்கன்னா இது பொறுமையா பாக்குற மாதிரி இருந்தா நீங்க பொறுமையா பார்க்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு டியூரேஷன் அதிகமா இருக்குது சார் அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்க ஸ்கிப் கூட பண்ணிக்கோங்க. இந்த டாப்பஸ் ஸ்கிப் கூட பண்ணிக்கிறேன், இப்போ கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாம் எனக்கு புக் 2 மார்க் எல்லாம் கேட்டுருக்கீங்கல்ல, இன்சைட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுருக்கீங்க, பிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் எல்லாமே இருக்குது. இது பாத்துட்டீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் உள்ளது, பப்ளிக் அனாலிசிஸ் வச்சு கொடுத்துருக்கோம், எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அண்ட் தென் தமிழ் மீடியத்துக்கு இருக்குது 2 மார்க் கொஸ்டின்ஸ் இன்சைடு, அப்புறம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆன்சர் கீயோட இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் புக் இன்சைடு 1 மார்க்கும் பார்ப்போம். ஸோ ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, கிளியராக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ள போகலாமா? அண்ட் தென் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி புக்கின் 1 மார்க் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பாருங்க. ஆல்மோஸ்ட் இதெல்லாம் நீங்கள் படித்த கொஸ்டின் அப்படின்றது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணி வச்சுட்டு பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் இதுக்கு வரும். ஓகேவா? ஓகே டன். அண்ட் தென் புக்கின் ஜாகிரபி 2 மார்க்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் பொறுமையாக காமிக்கிறேன், ஸ்க்ரீன்ஷாட் கூட போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? 1 லிருந்து 18 வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, கண்டினியூவாக பாருங்க. ஒன்னோட எல்லாமே நம்ம ஒருத்தவங்க செக் பண்ணிடுவோம். ஓகேவா? அண்ட் தென் சிவிக்ஸில் புக்கின் 2 மார்க்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது பாருங்க. டன். அண்ட் தென் எக்கனாமிக்ஸ் எல்லாம் 10 10 தான் இருக்குது, ரொம்ப அதிகமாலாம் இல்லை, ஜஸ்ட் 10 தான் இருக்குது. ஸோ எல்லாம் நீங்கள் படித்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா லைட்டாக ரிவைஸ் பண்ணிக்கலாம் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும், சரியா? இது பார்த்தீங்கன்னா இது இது வரைக்கும் பப்ளிக்ல கேட்டது அனாலிசிஸ் பண்ணி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. 2 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் 17 வரைக்கும் பாருங்க, நான் அப்படியே காமிக்கிறேன், அப்படியே போய் பாருங்க, நான் அப்படியே எல்லாத்தையும் காமிக்கிறேன். இது எல்லாமே இருக்கும், ஸ்பீட் ஆகிறது சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ். ஓகேவா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு வேலை எஃபோர்ட் எடுத்து டீச்சர்ஸ்லாம் கேட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். இன்சைடு கொஸ்டின்ஸ் ஆல்மோஸ்ட் இன்சைடு கொஸ்டின்ஸ் தேவையில்லாம சொல்லிட்டு இருக்காங்க, மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடலாம். மேபி கம்பல்சரியில கேட்டுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இதுல இத்தனை கொஸ்டின்ஸ்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கை கொடுப்போம். ஓகேவா? அதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளவு தூரம் உங்களுக்கு. ஓகேவா? டன். கம்பல்சரி கொஸ்டின்ஸ்ல கேட்காம நார்மலா உங்களுக்கு புக்கிங் சைடு அவ்வளோ கேட்க மாட்டாங்க, மேக்ஸிமம் புக் பேக்கே அட்டன் பண்ணிடுவீங்க. கம்பல்சரியில மேக்ஸிமம் 2 மார்க்ல 28ல கேட்டாங்க அப்படின்னா இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டன். இது அப்படியே தமிழ் மீடியம் விநாயகன் 28, இது ஆன்சர் கீயோட இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. உலகின் பிரதான போக்குவரத்து வகைகள் யாவை அப்படின்றது, அப்புறம் இதெல்லாம் அப்படியே பாருங்க, 3 கொஸ்டின்ஸ் அப்படியே பாருங்களேன். அண்ட் தென் 4th கொஸ்டின் அப்படியே பார்த்துக்கோங்க. அண்ட் தென் 5th கொஸ்டின் 6th, 7th, 8th அண்ட் தென் அப்படியே 9th. ஓகேவா? அண்ட் தென் 10th. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க, கண்டிப்பாக நான் எதிர்பார்ப்பேன். ஸோ சென்டம் இருக்கும் நினைக்கிறவங்களுக்கு தான் அது அப்டேட்டு. ஸோ ஆவரேஜாக இருக்கிறவங்க இப்போ நீங்கள் ரிவைஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா டோன்ட் வரி, நீங்கள் படித்த கொஸ்டின்ஸ் ரிவைஸ் பண்ணாலே 85 to 90 ஷுவராக இருக்கும். கம்பல்சரி கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க இல்லையா? ஓகே, இப்போ 2 மார்க்ஸ் ஆகவே பார்த்தாச்சா? இப்போ 1 மார்க் அப்படியே பார்த்துடலாம். புக்கிங் 1 வேர்டு பார்த்துட்டு உங்களுக்கு இது அப்படியே ஜாகிரபியில் இருக்கிற 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் காமிச்சிடுறேன், சரியா? ஓகே, 1 வேர்டு அப்படியே எல்லாமே பாருங்க, 5 1 வேர்டு இருக்குது, என்னென்ன ஆன்சரோடு இருக்குது, இந்த போல்டு கொடுத்துருக்காங்களா அதெல்லாம் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லெசன் டூவில் எத்தனை இருக்குது, 20 இருக்குது, அப்படியே பாருங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு லெசன் த்ரீல மொத்தமே 5 தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லெசன் 4 அப்படியே 10 இருக்குது, அப்படியே செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா 1 வேர்டு அப்படியே கண்டினியூ அப்படியே பார்த்துட்டே வாங்க. 20 இருக்குது, 29, அப்புறம் இந்த சாருக்கு கொடுத்த ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிங்களா, கட்டிவேல் அப்படின்ற ஸ்டாஃப் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் தென் லெசன் 5, அப்புறம் லெசன் 6, லெசன் 6 தான், லெசன் 7லாம் கொடுக்கவே இல்லை அதில் இன்சைட் இல்லை, ஸோ லெசன் 8 தான். ஓகேவா? அண்ட் தென் லெசன் 9, அப்புறம் லெசன் 10. கொஸ்டின் ஆஃப் ஹிஸ்ட்ரி நெக்ஸ்ட் ஜாகிரபி, அப்படி ஜாகிரபியில் மொத்தம் 14 வேர்டு தான் இருக்குது, 14 ஒரு டைம் பார்த்துக்கோங்க.
இப்போ கண்டிப்பாக பாருங்க, உங்களுக்கு ஜாகிரபி 2 மார்க்ஸ் எல்லாமே காமிச்சிடறேன். அண்ட் தென் லெசன் 2, லெசன் 2 5 தான் இருக்கு. நெக்ஸ்ட் லெசன் 3 ஓகேவா, நெக்ஸ்ட் லெசன் 4. லெசன் 4 என்னென்ன அப்படின்றத பாருங்க. 1 ல் இருந்து 17 வரைக்கும் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு டைம் ஃபைனல் ரிவைஸ் பண்ணுங்க. ஆன்சர் கீழே நீங்க பாத்துக்கலாம். இப்போ கொஸ்டின் மட்டும் இருந்தா கூட உங்களுக்கு தேடி கண்டுபிடிக்க முடியாது. இப்போ போல்டுல இருக்குல்ல, அதெல்லாமே ஆன்சர்ஸ் தான் பாத்துக்கோங்க. 36 வரைக்கும் இருக்குது. அந்த நம்பர் கண்டினியூவா பாருங்க. நெக்ஸ்ட் லெசன் 5 ஓகேவா, தென் நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூவா பாருங்க. லெசன் 6, லெசன் 6 அப்படியே பாருங்க. அண்ட் தென் லெசன் 7. இப்போ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். லெசன் 7 ஓகே பார்த்துட்டீங்களா. ஃபஸ்ட் சிவிக்ஸ், சிவிக்ஸில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 நோடு இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் லெசன் 2 உங்களுக்கு மேக்ஸிமம் புக்கிங் சைட்லேருந்து ஒரு 2 ல் இருந்து 1 கேட்பாங்கப்பா, கிரியேட்டிவ் 2 சீட்டில் சரியா. ஸோ அதுக்காக தான் இத்தனை 1 வேர்டு. ஸோ ஜஸ்ட் ஒரு வேஸ்ட் பண்ணிக்கோங்க. லெசன் 3, லெசன் 4, லெசன் 5 ஓகேவா. ஓகே டன், சிவிக்ஸ் இஸ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ், இன்னொரு 4 பேஜஸ் தான். எக்கனாமிக்ஸ் லெசன் 1 அப்படி பாருங்க, 1 ல் இருந்து 13 வரைக்கும் இருக்கு. நெக்ஸ்ட் லெசன் 2 அப்படியே கண்டினியூ பாருங்க ஓகேவா. டன், நெக்ஸ்ட் லெசன் 3, லெசன் 3 அப்படியே பாருங்க என்னென்னலாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் படித்ததா, ஒரு ஃபைனல் ஸ்லாட் பண்ணுவோம், நான் பொறுமையாக காமிக்கிறேன் ஓகேவா. தென் லெசன் 4 அவ்வளோதான், லெசன் 5 வந்தாச்சு. நான் இதை அப்படியே முடிச்சுட்டு நம்ம ஜாகிரஃபியோட இந்த மார்க் பண்ணியிருக்கல அந்த 2 மார்க் பார்த்துட்டு ஃபைனலாக முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட் லெசன் 5 ஓகே. நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு, இது இந்த டிஎன்பிசி அதுக்கு தான் உங்களுக்கு தேவைப்படும். ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஓகே. இது உங்களுக்கு அப்ரிவேஷன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஜாகிரபீஸில் என்னென்னலாம் அப்ரிவேஷன் சூஸ் சீட்டில் கேட்பாங்க என்னென்ன அப்படின்ட்டு, அதை ஒரு டைமில் ஃபைனலாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சிவிக்ஸில் என்னென்ன அப்ரிவேஷன்ஸ்லாம் இருக்குது, எக்கனாமிக்ஸில் என்னென்ன அப்ரிவேஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் இப்போ ஃபைனல், இது என்னது, ஜாகிரபியில் உள்ள 2 மார்க்ஸ் ஆன்சர் கீயோட இருக்குது. புக் இன் சரியா, கம்பல்சரி கொஸ்டின். புக் இன்ன்றதோட கம்பல்சரி கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை 28ல ஜாகிரபி கேட்டாங்கன்னா இதை நீங்க ரிவைஸ் பண்ணிக்காங்க, வந்தா நீங்க எழுதிக்கோங்க. ஆன்சர் கீயோட இருக்குது 4, 5 அப்புறம் 6, 7, 8 கொஸ்டின் அப்படியே பாருங்க. அண்ட் தென் கண்டினியூ அப்படியே 9, 10, 11 அண்ட் தென் அப்படியே கண்டினியூவா 12, 13 ஓகேவா. நெக்ஸ்ட் 14, 15 ஓகே. நெக்ஸ்ட் 16, 17 நெக்ஸ்ட் 17th கொஸ்டின்ஸ் அப்படியே பாருங்க ஓகேவா. நெக்ஸ்ட் 18th, நெக்ஸ்ட் 19th, நெக்ஸ்ட் 20 ஓகேவா, நெக்ஸ்ட் 21, 21, 22 நெக்ஸ்ட் 23 இதே பாருங்க, நெக்ஸ்ட் 24 ஓகே, நெக்ஸ்ட் 25, நெக்ஸ்ட் 26, நெக்ஸ்ட் 27 ஓகே. லிஸ்ட் பெருசாக தான் போதும் ஜாகிரபிலேயே. கிட்டத்தட்ட 28 கொஸ்டின் வந்துருச்சு நினைக்கிறேன். 28, 29, 30 அப்போ ஜாகிரபி இதுல இருந்து நீங்க படிச்சாலே போதும்னு நினைக்கிறேன்ப்பா. கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எல்லாமே அனாலிசிஸ் பண்ணி தான் எழுதி கொடுத்துருக்குறாங்க. ஸோ 33 கொஸ்டின்ஸ் வந்துருச்சா இதுலயே, 34 ஓகே, 35 அண்ட் தென் 36, 37 ஓகே ஓகே. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருந்திருக்கும், ஏன்னா கிட்டத்தட்ட 1 வேர்ட் கிரியேட்டிவ் பார்த்துருக்குறோம். இன்சைடு 2 மார்க்கு எல்லாமே செக் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கு அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு அப்போ தான் பப்ளிக்கு கேன்சரிக்கு போடுறதும் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேவா. ஓகேப்பா.